Iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, iubiram sudat kumaru, भगवान श्री योगी राम सरत कुमार की जय। सर्वं योगी राम सरत कुमार नमस्तु। இப்பொழுது திரு விஸ்வநாத்ஜி அகரமிலிருந்து வந்து பகவானுடன் அமர்ந்து கொண்டிருந்தார் சன்னதி தெருவீட்டில். அப்பொழுது அவர் விஸ்வநாத்ஜி அடிக்கடி பகவத்கீதை சொற்பொழிவுகள் ஆற்றுவாராம். பல ஸ்லோகங்களை எல்லாம் விளக்கி சொல்வார். அப்படி சொல்லும் பொழுது பகவான் சொன்னார், இந்த ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம், அதாவது பொங்கி வழியாமல் குறைந்து போகாமல் இருக்கும் சமுத்திரம், ஆனந்த சமுத்திரமாய் இருக்கும் ஞானிகள் பற்றிய பேச்சு வரும்பொழுது, நேற்றுக்கு ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் இங்கே வந்திருந்தார். அவர் ஒரு கேள்வி கேட்டார் விஸ்வநாத்ஜி, அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம். இவர் என்ன கேள்வி என்று பகவானிடம் கேட்டபோது, நிறை நிலையில் இருக்கும் ஞானிகளுக்கு வெளி உலக ஆசைகள் தாக்காதா, அவர்களை அது தொடாதா, அவர்கள் உள்ளே அது செல்லாதா என்று அவர் கேட்டார் என்று பகவான் சொன்னார். உடனே விஸ்வநாத்ஜி சொன்னார், கண்டிப்பாக அவர்கள் உடல் வழியே அந்த வெளி உலக ஆசைகள் செல்லும். மிகவும் வேர்த்து கொட்டும் பொழுது யாராவது விசிறினார்களானால் அந்த காற்றின் சுகம் அந்த உடலுக்கு இருக்கத்தானே செய்யும். ஒரு இனிப்பை கொடுத்தால் அது இனிப்பு இனிப்பாகத்தானே அவர்கள் நாக்கிலும் இருக்கும். இப்படி இந்த உலகத்தினுடைய விஷயங்களுடைய தன்மைகள் அவர்கள் உடல் வழியே உள்ளே செல்லும், ஆனால் அவர்கள் மனத்தை எதுவுமே தொடாது என்று விஸ்வநாத்ஜி அவர்கள் சொன்னபொழுது பகவான், ஆம் நீ சொல்வது சரி என்று ஆமோதித்து கைகளை உயரே தூக்கி அவரை ஆசீர்வதித்தாராம். அப்பொழுது பகவான் சொல்கிறார், என்னுடைய தந்தை பப்பா ராம்தாஸ் அவர்கள் சொன்னார்கள், ராமநாமத்தை சதா உச்சரித்து வா, 24 மணி நேரமும் உச்சரித்து வா, இந்த ராமநாமம் உன்னை அந்த நிறை ஞானிகளின் நிலையில் கொண்டு விடும் என்று. என்னுடைய தந்தை எனக்கு காட்டிய வழி நாமசங்கீர்த்தனம்தான், அதை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும், அந்த நாம உச்சாரணத்திலேயே நமக்கு அனைத்தும் கிடைத்துவிடும். மௌனம் மௌனம் என்று யாரும் கண்களை மூடிக்கொண்டு மௌனம் பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று கூறிய பகவான் சொல்கிறார் சிரித்து கொண்டே. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி சொல்கிறார், இந்த மௌனம் எல்லாம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரமண மகரிஷி போன்றவர்களுக்குத்தான் சாத்தியம். நம்மை மாதிரி சாதாரண மனிதர்கள், பகவான் தன்னையும் சேர்த்துக்கொள்கிறார், நம்மை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு மனதை காலியாக வைத்தல் என்பது முடியாத காரியம். அப்படி கிடைக்கும் ஒரு அரை நிமிடத்தில் கூட பலவிதமான எண்ணங்கள் உள்ளே நுழைந்துவிடும். நமக்கு வேண்டாத எண்ணங்கள் தான் விரைவில் நுழையும். அதனால் மனதை காலியாக வைக்க வேண்டும் என்று மௌனம் எல்லாம் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. வாய் நிறைய இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், அந்த சேவையை செய்தாலே போதும் என்று. இரண்டு பகவத்கீதை ஸ்லோகங்களை பகவான் விஸ்வநாத்ஜி அவர்களுக்கு சொன்னார். அனன்ய சேத்தா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷக தஸ்யாகம் சுலபம் பார்த்த நித்ய யுக்தஸ்ய யோகினக. எப்பொழுதும்
அந்நிய சிந்தனையின்றி வேறு எண்ணங்களுக்கே மனதில் இடம் கொடுக்காமல் இறைவனுடைய நினைவு ஒன்றையே, இறைவனுடைய லீலைகள் ஒன்றையே மனதில் கொள்ள வேண்டும். இறைவனுடைய நாமத்தை மட்டுமே மனதில் கொள்ள வேண்டும். இப்படி இறைவனை பற்றியே சதா நினைத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நான் சுலபத்தில் கிட்டிவிடுவேன். தஸ்யாகம் சுலபம் பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினக, அவர்கள் எப்பொழுதும் நித்தியமும் சதா என்னுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்கும் யோகிகள், அவர்களுக்கு நான் சுலபமாக கிடைத்து விடுவேன் என்று இந்த ஸ்லோகத்தை பகவான் சொன்னார். அதன் பிறகு இன்னொரு ஸ்லோகத்தையும் பகவான் சொன்னார். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அனன்ய சிந்தனை, அதாவது அந்நிய சிந்தனைகள், இறைவனுடைய எண்ணங்களை தவிர்த்து வேறு எந்த எண்ணங்களையும் உள்ளே இடம் கொடுக்காமல் சதா இறைவனுடைய உபாசனையில் ஈடுபட்டிருப்பவர்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை நானே கொடுத்தருள்வேன். நித்யாபியுக்தானாம், அது மட்டுமல்ல அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன், அவர்களுக்கு வேண்டியவற்றை நானே கொடுப்பேன். யோகக்ஷேமம் மகாமேகம், அவர்களிடம் இருப்பவைகளை நான் பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு தேவைகளை நான் கொடுப்பதோடு அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொல்கிறார் என்று இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் பகவான் சொல்லி, அதனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றேதான், வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் மௌனம் என்றெல்லாம் பயிற்சி செய்யாமல், வாய் நிறைய நமக்கு கடவுள் வாய் கொடுத்திருக்கிறார், பேசும் சக்தியை கொடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை வாய் நிறைய சொல்லி மனம் நிறைய அவருடைய லீலைகளை நாம் நிறைத்தோமானால் அவருடைய சேவையில் பக்தி பூர்வமாக உண்மையோடு ஈடுபட்டோமானால் போதும், அவர் நமக்கு சுலபமாக கிடைத்து விடுவார் என்கிறார். அதோடு நம்முடைய தேவைகளையும் அவர் பார்த்து கொள்வார், நம்மிடம் எதையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ அதையும் அவர் பாதுகாத்து கொடுப்பார் என்று பகவான் சொல்லி முடித்தார். ஆக ஒரு நாள் நிர்வாணம் அடைந்த மகா ஞானிகளுக்கு சேவை செய்து கொண்டே இருந்தால் போதும், அந்த சேவையில் நமக்கும் நிர்வாணம் கிட்டும் என்று கூறிய பகவான் இன்னொரு நாள் விஸ்வநாத்ஜியிடம் இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் சொல்லி, என்னுடைய தந்தை பப்பா ராமதாஸ் அவர்கள் ராமநாமத்தை சதா உச்சரித்து கொண்டிருந்தால் போதும் உனக்கு பூரணத்துவம் வந்துவிடும் என்று ஆசீர்வதித்தார். அதனால் நாமத்தை சொல்லியபடி பகவானுடைய லீலைகளை அசை போட்டபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி எல்லா நம்முடைய எல்லா செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து வந்தோமானால் அவரிடம் நன்றியோடு அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே எல்லாவற்றிலும் பார்த்து வந்தோமானால் இறைவன் நமக்கு சுலபமாக கிட்டுவார் என்று பகவான் இங்கு உணர்த்துவதை பார்க்கிறோம்.